1928 பிப்ரவரி மாதம் 3 நாளன்று சைமன் குழு என்று பரவலாக அறியப்பட்ட இந்திய சட்டக்குழு பம்பாய்க்கு வந்தது. இந்திய அரசாங்க சட்டம் 1919 செயல்பாட்டை குறித்து அறிக்கை அளிப்பதற்காக அந்த குழு அமைக்கப்பட்டிருந்தது. பிரிட்டிஷ் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்ட சீர்திருத்தம் குறித்து ஆராய்வதற்காகவும் மேலும் அதுபோன்ற ஏனைய சீர்திருத்தங்கள் குறித்து ஆராய்வதற்காகவும் அந்த குழு உறுப்பினர்கள் வருகை தந்திருந்தனர். அக்குழுவில் 7 பேர் இடம்பெற்றிருந்தனர். அந்த 7 பிரிட்டிஷார்கள். ஜான் சைமனும் கிளெமெண்ட் அட்லியும் அக்குழுவிற்கு தலைமை தாங்கினர். குறைந்தபட்சம் 1 இந்தியரை ஏனும் அக்குழுவில் இடம்பெறச் செய்ய பிரிட்டிஷ் நிர்வாகம் தவறியதால் தேசிய தலைவர்களும் விடுதலை போராட்ட வீரர்களும் அக்குழுவை தீவிரமாக எதிர்த்தனர். 1927 மதராஸில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸின் வருடாந்திர கூட்டத்தில் சைமன் குழுவை புறக்கணிப்பதென்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அக்குழு இந்தியா வந்தடைந்த மாத்திரத்தில் இந்தியா முழுவதும் கடையடைப்பு மேற்கொள்ளப்பட்டது. குழுவின் நியமனத்தை கண்டித்து நாடெங்கும் கூட்டங்கள் போடப்பட்டது. அக்குழு சென்ற நகரங்களுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சென்று தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வேலை நிறுத்தத்தை கடுமையான முறையில் எதிர்கொண்டனர். மதராஸில் பல இடங்களில் துப்பாக்கிச் சூடும் லத்தியடிகளும் நடைபெற்றன. மத்திய சட்டசபையில் சைமன் குழுவுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று பெரும்பான்மை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சைமன் திரும்பி போ என்கிற முழக்கம் நாடெங்கும் பரவியது. லக்னோவில் கோவிந்த் வல்லப பண்ட் லத்தியடிகளால் பாதிப்புற்றார். அது வாழ்நாள் முழுக்க அவரை பாதித்தது. 1928 அக்டோபர் மாதம் 30 நாள் சைமன் குழு லாகூர் சென்றது. குழுவிற்கு எதிராக லாலா லஜபதி ராய் மக்களை ஒன்று திரட்டி வழி நடத்தினார். ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில்தான் நடைபெற்றது. ஆனால் அதை எதிர்க்கும் விதமாக ஜேம்ஸ் ஏ ஸ்காட் என்கிற காவல் கண்காணிப்பாளர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது லத்தியடி நடத்தினார். லாலா லஜபதி ராய் படுகாயமடைந்தார். மிருகத்தனமான தாக்குதலை எதிர்கொண்ட பின்பும் மருத்துவ உதவி வந்தடையும் முன்னரே லாலா லஜபதி ராய் கூட்டத்தின் முன்பாக பேசினார். நான் வாங்கிய அடிகள் பிரிட்டிஷ் இந்திய ஆட்சியின் கல்லறை மீது அடிக்கப்பட்ட கடைசி ஆணிகள் என்று சூளுரைத்தார். கெடுவாய்ப்பாக லாலா லஜபதி ராய் 1928 நவம்பர் மாதம் 17 நாளன்று தன் காயங்களுக்கு பலியாகினார். எவ்வாறாயினும் சைமன் குழு 2 தொகுதிகளை கொண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இந்திய மாகாணங்களுக்கு தன்னாட்சியையும் மத்திய அளவில் பாராளுமன்ற பொறுப்பு முறைக்கு எதிரான பரிந்துரையையும் செய்தது. சைமன் குழுவிற்கு இந்தியாவில் எழுந்த எதிர்ப்பை கண்ட பிரிட்டிஷ் அரசாங்கமானது மக்களை அமைதிப்படுத்தும் நோக்கில் எதிர்காலத்தில் எந்த ஒரு செயல்பாடு என்றாலும் அதில் இந்தியர்களின் பார்வையும் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தது. பிறகு இந்தியாவின் அரசியலமைப்பு சட்ட சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் வட்டமேசை மாநாடுகளை நடத்தியது. இன்று விடுதலை போராட்ட வீரரான பவானி பிரசாத் என்பவரையும் நினைவு கூற உள்ளோம். அவர் 1935 பிப்ரவரி மாதம் 3 நாளன்று உயிர் தியாகம் செய்ய நேர்ந்தது. அரசியல் செயல்பாட்டாளரான பவானி 1914 தற்போதைய வங்காள தேசத்தில் உள்ள தாகாவின் ஜோதேவ்பூர் கிராமத்தில் பிறந்தார். வங்காள புரட்சி இயக்கத்தில் பங்கு பெற்றார். தாகாவில் உள்ள ஸ்ரீ சங்கா என்கிற புரட்சி குழுவில் இணைந்தார். 1934 தன்னுடைய சகாக்களான ரவிரஞ்சன் பானர்ஜி, மனோரஞ்சன் பானர்ஜி மற்றும் உஜ்வாலா மஜும்தார் ஆகியோருடன் இணைந்த பவானி பிரசாத் அடக்குமுறைக்கு பெயர் பெற்ற வங்காளத்தின் ஆளுநரான ஜான் ஆண்டர்சனை கொல்ல திட்டம் வகுத்தார். 1934 மே மாதம் 8 நாளன்று டார்ஜிலிங்கில் உள்ள லெபாங் குதிரை பந்தய மைதானத்தில் இந்த கொலை முயற்சியை மேற்கொள்வதாக திட்டமிருந்தது. பவானி கவர்னரை நெருங்கி துப்பாக்கிச்சூட்டை நிகழ்த்தினார். ஆனால் தவறுதலாக ஒரு பிரிட்டிஷ் பெண்மணியை சுட்டுவிட்டார். போலீசார் நிகழ்த்திய பதில் தாக்குதலில் பவானி காயமடைந்தார். பிடிபட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் நடந்த வழக்கு விசாரணையில் நீதிமன்றம்
அவருக்கு மரண தண்டனை விதித்தது. 1935 பிப்ரவரி மாதம் 3 அன்று ராஜஷாஹி மத்திய சிறையில் பவானி பிரசாத் தூக்கிலிடப்பட்டார். அந்த மாபெரும் தியாகிக்கு நம் வீர வணக்கம்.